வடகொரியாவில் கொரோனாவால் கடும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளதால் மக்களுக்கு பசியை போக்கும் ஒருவகை ஆமையை பரிந்துரை செய்து வருகிறது அந்நாட்டு அரசு. வடகொரியா தலைவர் கிம் ஜாங் குன் மேற்கொண்டு வந்த அணு ஆயுத நடவடிக்கைகளால் அந்நாட்டுக்கு ஐநா பொருளாதார தடை விதித்துள்ளது. மேலும் அமெரிக்காவும் தடையை நீக்க அவர்கள் முன்வராத காரணத்தால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரம்ப் கிம் ஜாங் சந்திப்பு தோல்வியில் முடிந்தது. இப்பொழுது கொரோனா பரவலால் எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் வடகொரியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பசியால் கடும் துயரத்திற்கு உள்ளாகியிருக்கும் மக்களுக்கு வடகொரிய நிர்வாகம் ஒருவகை ஆமையை உணவாக கொள்ள அறிவுறுத்தியுள்ளது. டெராஃபின் எனப்படும் அந்த ஆமை வகை அதன் நல்ல சுவை மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்து கூறுகளுக்காக உயர் ரக உணவுகளை தயாரிப்பதில் பயன்படுத்தப்பட்டது எனவும், இந்த உணவை மக்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பிற நோய்களை குணப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. இது அந்நாட்டு மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு அங்குள்ள விஞ்ஞானிகள் குழு பசியை போக்கும் மருந்தை கண்டுபிடிக்கும் முனைப்பில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்நாட்டு ஊடகங்கள் அரிசி, சோளம், பழம், இறைச்சி மற்றும் மீன் பற்றாக்குறைக்கு மத்தியில் அவர்களை என்ன சாப்பிட வேண்டும் என்பதை மக்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகிறது. தங்களுக்கு தேவையான உணவுகளை தாங்களே விளைவித்துக் கொள்ளாத காரணத்தால் வடகொரியா தற்போது உணவுக்கு பதிலாக ஆமையை உணவாகவும் பசியை போக்கும் மருந்தையும் கண்டுபிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதை இந்தியாவும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்தியாவில் விளைநிலங்களை விற்பது, விளைநிலங்களை அழிக்கும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற ப்ராஜெக்டுகளுக்கு அனுமதி அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று இல்லை என்றாலும் என்றோ ஒரு நாள் இந்த நிலை நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு விவசாயத்தை வளர்த்தும் பாதுகாத்தும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது.